ஒரு ஆரம்ப பயிற்சிக்காக நம் மனம் புது பாடங்களை கற்கும் போது சுணக்கமாகாமல் இருக்க ஒரு கணக்கை பார்ப்போம் போன வீடியோவில் கண்ட பாடங்கள் புரிந்திருந்தால் இது எளிதாக புரியும் நான் இப்பொழுது ஒரு சுற்று மேலே போகிறேன் போன வீடியோவில் நான்கு இலக்க எண்ணை ஒரு இலக்க எண்ணால் பெருக்கி பார்த்தோம் இப்போது ஐந்து இலக்க எண்ணை பெருக்கி பார்ப்போம் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது பெருக்கள் ஒரு நல்ல எண்ணை யோசிக்கிறேன் நான்கால் பெருக்குவோம் போன வீடியோவில் பார்த்த அதே முறைகள்தான் இங்கும் பார்ப்போம் ஆனால் இது சற்றே நீளமான முறையாகும் ஆக நாம் தொடங்குவோம் நான்கு பெருக்கள் ஒன்பது என்பது என்ன அது முப்பத்தி ஆறு ஆகும் பதினெட்டு பெருக்கள் இரண்டு என்பதும் முப்பத்தாறு எனவே கீழே ஆறை எழுதுவோம் மூன்றே மேலே எடுத்துப் போவோம் அந்த மூன்று அங்கே இருக்கட்டும் பின் அடுத்த இடத்தில் நான்கு பெற்கள் இரண்டு வருகிறது நான்கு பெருக்கள் இரண்டு அதோடு இந்த மூன்றை கூட்ட வேண்டும் பிளஸ் மூன்று என்பது எதற்கு சமம் பெருக்களை முதலில் செய்யவும் எப்படி வரிசைப்படுத்தி கணக்கிடுவது என்று எண்ணி பார்த்து முதலில் பெருக்கல் தொகையை எழுத வேண்டும் நான்கு பெற்கள் இரண்டு என்பது எட்டு பிளஸ் மூன்று என்றால் பதினொன்று ஆகும் இந்த ஒன்றை கீழே எழுதுங்கள் பதினொன்றில் உள்ள பத்துக்கான ஒன்றை மேலே எழுதுங்கள் அதன் பிறகு நான்கு பெருக்கள் மூன்று வருகிறது நான்கு பெருக்கள் மூன்று அங்கு ஒரு ஒன்று உள்ளது எனவே அதை கூட்ட வேண்டும் அதாவது பன்னிரண்டு பிளஸ் ஒன்று பதிமூன்று ஆகும் எனவே இப்பொழுது பதிமூன்று வந்துள்ளது அப்புறம் நான்கு பெருக்கள் நான்கு அதாவது நான்கு பெருக்கள் நான்கு ஏற்கனவே அங்கு ஒரு ஒன்று இருக்கிறது அது முந்தைய பெருக்களில் வந்த மீதி நீங்கள் அதையும் கூட்ட வேண்டும் அதாவது பதினாறு பிளஸ் ஒன்று அது பதினேழு ஆகும் ஏழை கீழே எழுதுங்கள் ஒன்றை மேலே கொண்டு செல்லுங்கள் நாம் ஏகதேசம் முடித்துவிட்டோம் இப்போது நான்கு பெருக்கள் ஆறு உள்ளது நான்கு பெருக்கள் ஆறு பிளஸ் ஒன்று அது என்ன நான்கு பெருக்கள் ஆறு இருபத்தி நான்கு பிளஸ் ஒன்று சேர்க்கை இருபத்தி ஐந்து ஆகிறது ஐந்தை கீழே எழுதுங்கள் இரண்டை எங்கு வைப்பது இடமில்லை எனவே இரண்டை கீழே இங்கே எழுதுங்கள் ஆக அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பெருக்கள் நான்கு என்பது இருநூற்று ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பதினாறு ஆகும் இதில் கால் புள்ளிகள் எண்களை படிக்க உதவுகின்றன எனவே ஒவ்வொரு மூன்றிலக்க முடிவிலும் இடுகிறேன் எல்லாமே ஆயிரங்களில்தான் கூறப்படுகின்றன எனவே இது ஏழாயிரம் அடுத்த கால் புள்ளி மில்லியன் என்பதை காட்டும் இது கணக்கை கொஞ்சம் எளிதாக பார்க்க உதவுகிறது நீங்கள் இதை புரிந்து கொண்டால் இன்னும் சிறிது கடினமானவற்றை செய்து பார்க்கலாம் இன்னும் சற்று மேலே செல்ல நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் முதலில் நாம் செய்து பார்க்க போகும் வழிகள் அதிக சிக்கல் இல்லாமல் இருக்கும் இதுவரை செய்த எல்லா கணக்குகளுமே பெரிய இலக்க எண்களால் ஒரு இலக்க எண்ணை பெருக்கி பார்த்தவை இப்போது அதிக இலக்கங்கள் கொண்ட எண்களை இரண்டு இலக்க எண்களால் பெருக்கி பார்ப்போம் நாம் இப்பொழுது முப்பத்தி ஆறால் பெருக்குவோம் இங்கு ஒரு இலக்க எண்ணை பெருக்குவதற்கு பதிலாக இரண்டு இலக்க எண்ணை பெருக்கி பார்ப்போம் ஆகவே இருபத்தி மூன்றால் பெருக்குவோம் மூன்று மட்டுமே இருந்தால் எப்படி செய்வீர்களோ அப்படியே இதை செய்யலாம் இப்போதைக்கு இரண்டை பொருட்படுத்த வேண்டாம் மூன்றால் ஆறை பெருக்கினால் பதினெட்டு எட்டை இங்கே எழுதிவிட்டு பத்தை அதாவது ஒன்றை அங்கே எழுதுங்கள்

முப்பத்தி ஆறு பெருக்கள் மூன்று என்பது நூற்றி எட்டு இதுவரையில் முடித்துவிட்டோம் என்றாலும் இன்னும் ஒரு இருபது அப்படியே உள்ளது நாம் இருபது பெருக்கள் முப்பத்தி ஆறு என்ன என்பதை காண வேண்டும் இதை பெருக்க என்ன வழி இதில் வரும் இரண்டு உண்மையில் இருபது ஆகும் இதையெல்லாம் சரியாக்க நாம் ஒரு பூஜ்ஜியத்தை கீழே போட வேண்டும் ஒரு பூஜ்ஜியத்தை இங்கே போடுவோம் பெருக்களை அந்த மூன்றுக்கு எப்படி செய்தோமோ அதே முறையை பின்பற்றி இதற்கும் செய்வோம் இப்பொழுது ஒரு இரண்டை வைத்து அதை செய்து இடது பக்கமாக நகர்த்துவோம் எனவே இரண்டு பெருக்கல் ஆறு இது சுலபம் அதன் விடை பனிரெண்டு இரண்டால் ஆறை பெருக்கினால் வருவது பனிரெண்டு அந்த ஒன்றை இங்கே மேலே போடலாம் நாம் இதை மிக கவனமாக செய்ய வேண்டும் காரணம் இந்த ஒன்று முதல் கணக்கில் வந்தது அது இங்கே தேவையில்லை அதை நீக்கிவிடலாம் அல்லது மனதிலேயே ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கலாம் அந்த ஒன்று வேறு இந்த ஒன்று வேறு நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் இரண்டு பெருக்கல் ஆறு பனிரெண்டு ஆகும் அந்த இரண்டை இங்கே எழுதுங்கள் ஒன்றை மேலே போடுங்கள் போன முறை வந்த ஒன்றை எடுத்துவிட்டேன் அது குழப்பும் இப்போது இரண்டு பெருக்கள் மூன்று உள்ளது இரண்டு பெருக்கள் மூன்று என்பது ஆறு ஆனால் என்னிடம் ஏற்கனவே பிளஸ் ஒன்று உள்ளது ஆக எனக்கு ஏழு கிடைக்கிறது இது ஏழுக்கு சமம் இரண்டு பெருக்கள் மூன்று பிளஸ் ஒன்று இது ஏழுக்கு சமம் எனவே இருபது என்ற விடை இப்போது கிடைத்துவிட்டது அது முப்பத்தி ஆறு பெருக்கள் இருபது என்பதன் விடை முப்பத்தி ஆறு பெருக்கள் என்பது ஆகும் இப்போது ஏன் ஒரு பூஜ்ஜியத்தை இங்கே போட்டேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த பூஜ்யத்தை மட்டும் போடாமல் இருந்திருந்தால் எழுநூற்றி இருபதுக்கு பதில் எழுபத்தி ரெண்டு மட்டுமே இருக்கும் எழுபத்தி இரண்டு என்பது முப்பத்தாறு பெருக்கள் இரண்டு என்று பெருக்கினால் வருவது அந்த இரண்டு பத்தாம் இடத்தில் உள்ளது அதனால் இருபது ஆகும் எனவே முப்பத்தாறு பெருக்கள் இருபது என்று பெருக்க வேண்டும் அதனால் தான் எழுநூற்றி இருபது நமக்கு கிடைத்தது ஆக முப்பத்தி ஆறு பெருக்கள் இருபத்தி மூன்று நாம் இப்படி எழுதுவோம் இங்கு மேலே சிறிது இடம் விடுங்கள் நாம் அங்கு முப்பதை எழுதலாம் நல்லது நான் இந்த கணக்கை போட்டு முடித்துவிட்டு பின்னர் விளக்குகிறேன் நூற்றி எட்டுடன் எழுநூற்று இருபதை கூட்டினால் இந்த கணக்கை முடித்துவிடலாம் எட்டு பிளஸ் பூஜ்ஜியம் என்பது எட்டு பூஜ்ஜியம் பிளஸ் ரெண்டு என்பது ரெண்டு ஒன்று பிளஸ் ஏழு என்பது எட்டு எனவே முப்பத்தி ஆறு பெருக்கள் இருபத்தி மூன்று எண்ணூற்று இருபத்தி எட்டு ஆகும் நீங்கள் சேல் ஏன் தனியாக முப்பத்தி ஆறு தடவை மூன்றை பெருக்கி அது நூற்று எட்டு என விடை கண்டு பின்னர் முப்பத்தி ஆறு பெருக்கள் இருபது எழுநூற்றி இருபது என்று விடை கண்டு பின்னர் அந்த இரண்டு எண்களையும் கூட்டினீர்கள் நீங்கள் இவ்வாறு கூட அந்த கணக்கை போட்டிருக்கலாம் என்று கூறலாம் முப்பத்தி ஆறு பெருக்கள் இருபத்தி மூன்று அசல் கணக்கு இதுதான் இதை முப்பத்தாறு பெருக்கள் இருபது பிளஸ் மூன்று என்றும் எழுதலாம் இந்த பரவலாக்கும் முறை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லை என்றால் தெரிந்து கொள்ளவும் இது முப்பத்தாறு பெருக்கள் இருபது பிளஸ் முப்பத்தி ஆறு பெருக்கள் மூன்று ஆகும் இது குழப்பினாலும் கவலை வேண்டாம் இது ஒரு பாடமாகும் முப்பத்தி ஆறு பெருக்கள் இருபது என்றால் வருவது எழுநூற்று இருபது முப்பத்தாறு பெருக்கள் மூன்று என்பது நூற்று எட்டு இவை இரண்டையும் கூட்டினால் என்ன வரும் எண்ணூற்று இருபத்தி எட்டு நமக்கு கிடைத்த விடை எண்ணூற்று இருபத்தி எட்டு என்பதுதான் போன வீடியோவில் இருந்தது போல் இதையும் விரிவுபடுத்தலாம் இதை எழுதலாம் அந்த முறை உங்களுக்கு சிறிது உதவினாலும் குழப்பம் என்றால் விட்டுவிடுங்கள் மூன்று பெருக்கள் ஆறு என்பதை செய்வோம் மூன்று பெருக்கள் ஆறு என்பது பதினெட்டு ஆகும் பதினெட்டு என்பது பத்து பிளஸ் எட்டு இது எட்டு பின் மேலே பத்தை போட்டுவிட்டு மற்றவைகளை அழித்து விடுவோம் மூன்று பெருக்கள் முப்பது மூன்று பெருக்கள் முப்பது என்பது தொண்ணூறு மேலும் தொண்ணூறு பிளஸ் பத்து என்பது நூறு நூறு என்பது பூஜ்ஜியம் பத்துகளும் ஒரு நூறும் கொண்டது இது குழப்பினால் விட்டுவிடுங்கள் இல்லை என்றாலும் சிக்கலாக்கிக் கொள்ள வேண்டாம் நாம் இருபதை பெருக்கலாம் இவைகளை விட்டுவிடுவோம் இருபது பெருக்கள் ஆறு என்பது நூற்றி இருபது ஆகும் அது இருபது பிளஸ் நூறு எனவே ஒரு நூறை மேலே போடுகிறேன் இருபது பெருக்கள் முப்பது என்பது இரண்டு பெருக்கள் மூன்று இரண்டு பூஜ்ஜியங்கள் இங்கு உள்ளது நான் சற்று விரைவாக சென்றாலும் உங்களுக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தொடர்கிறேன் இருபது பெருக்கள் முப்பது என்பது அறுநூறு ஆகும் இதனுடன் மேலும் ஒரு நூறை கூட்டினால் வருவது எழுநூறு ஆகும் அனைத்தையும் கூட்டினால் கிடைப்பது எண்ணூறு அதாவது நூறு பிளஸ் எழுநூறு பிளஸ் இருபது பிளஸ் எட்டாக மொத்தம் வருவது எண்ணூற்று இருபத்தி எட்டு இந்த முறையில் எப்படி செய்வது என்று விளக்கினேன் ஏன் ஒரு பூஜ்ஜியத்தை ஆரம்பத்தில் இங்கு சேர்த்தோம் இது உங்களை குழப்பினால் கவலை வேண்டாம் மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்தால் புரிந்துவிடும் மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம் அவைகள் உங்களுக்கு கணக்கின் வழிகளை நன்றாக விளங்க வைக்கும் நாம் எழுபத்தி ஏழு எண் பெருக்களை பார்ப்போம் இது ஒரு விசித்திரமானது எழுபத்தி ஏழு பெருக்கள் எழுபத்தி ஏழு முதலில் ஏழு பெருக்கள் ஏழு என்பது நாற்பத்தொன்பது இதில் நான்கை மேலே போடுங்கள் மறுபடியும் ஏழு பெருக்கள் ஏழு என்பது நாற்பத்தொன்பது பிளஸ் நான்கை சேர்க்க விடை ஐம்பத்தி மூன்று ஆகும் இந்த ஐந்தை இங்கே வைத்துவிடுவோம் ஏழு பெருக்கள் ஏழு என்பது நாற்பத்தொன்பது இத்துடன் நான்கை சேர்க்க வருவது ஐம்பத்தி மூன்று இங்கே ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்க வேண்டும் இப்போது இந்த ஏழை எடுப்போம் ஒரு பூஜ்யத்தை இங்கே போடவும் இவற்றை எடுத்து விடுவோம் இல்லை என்றால் குழம்பும் ஏழு பெருக்கள் ஏழு என்பது நாற்பத்தொன்பது ஒன்பதை இங்கே போடவும் நான்கை அங்கே இடவும் ஏழு பெருக்கள் ஏழு என்பது நாற்பத்தொன்பது பிளஸ் நான்கு மொத்தம் ஐம்பத்தி மூன்று கவனிக்கவும் நாம் ஏழு பெருக்கள் எழுபத்தி ஏழு என்று பெருக்கியதில் வந்த விடை ஐநூற்று முப்பத்தி ஒன்பது நாம் எழுபது பெருக்கள் எழுபத்தி ஏழு என்று பெருக்கியதில் வந்த விடை ஐயாயிரத்து முன்னூற்று தொண்ணூறு ஒரே பூஜ்ஜியம்தான் வித்தியாசம் பத்தின் ஒரு மடங்கு என்பது ஆகும் இப்போது நாம் கூட்டினால் என்ன வரும் ஒன்பது பிளஸ் பூஜ்ஜியம் என்பது ஒன்பது மூன்று பிளஸ் ஒன்பது என்பது பனிரெண்டு ஒன்றை மேலே கொண்டு செல்லவும் ஒன்று பிளஸ் ஐந்து என்பது ஆறு ஆறு பிளஸ் மூன்று என்பது ஒன்பது பின்னர் இந்த ஐந்து உள்ளது எனவே வந்த விடை ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது